ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் ஜல்லிக்கட்டு டிவி. நான் உங்கள் நண்பன் ஆனந்தராஜ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வருஷம் 2022 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முதல் வேடிக்கை கோயம்புத்தூர் நடக்க போகுது. இந்த கோயம்புத்தூரில் கலந்துக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் அந்த ஜல்லிக்கட்டில் கலந்துக்கக்கூடிய காளைகளுக்கு என்னென்ன பரிசுகள் போட போகிறாங்க, அதுலேருந்து தேர்வு செய்யப்படக்கூடிய சிறந்த 3 மாடுகளுக்கு என்னென்ன பரிசுகள் கொடுக்க போகிறாங்க, அங்கே வந்து கலந்துக்கக்கூடிய சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு என்னென்ன பரிசு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டு டிவியோடைய கெஸ்ஸிங் தான். இதன்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கோயம்புத்தூரில் வந்து ஜல்லிக்கட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிப்பாளையம் அதாவது எல்என்டி பைபாஸ் நடக்க போகுது. இதுக்கான கூகுள் மேப் வந்து இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டில் வந்து மொத்தம் கலந்துக்கக்கூடிய காளைகள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 800 காளைகள் கலந்துக்க போகுது. 800 காளைகள் மட்டும் இல்லை, அதே மாதிரி 800 மாடுபிடி வீரர்களும் கலந்துக்க போகிறாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்பயுமே வந்து பரிசுக்கு பஞ்சம் இருக்காது. இது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அது மாதிரி தான் இந்த வருஷமும் இருக்க போகுது அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே கலந்துக்கக்கூடிய அந்த 800 காளைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாட்டுக்குமே கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டில் வந்து 2 கிராம் தங்க காசு கொடுக்க போகிறாங்க. 2 கிராம் தங்க காசு மட்டும் இல்லை, அது இல்லாமல் இன்னும் சில பரிசுகளும் மாட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா, மொத்தம் கலந்துக்கூடிய காளைகள் வந்து 800 காளைகள், அதே மாதிரி 800 மாடுபிடி வீரர்கள். ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெஸ்ட் 3 அதாவது சிறந்த 3 மாடுபிடி வீரர்கள் மற்றும் சிறந்த 3 காளைகளை வந்து அவங்க தேர்வு செய்ய போகிறாங்க. அதில் வந்து சிறந்த காளைகள் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு காளை அதுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஜீப்பு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி சிறந்த மாடுபிடி வீரர் அப்படின்னு தேர்வு செய்யப்படக்கூடிய அந்த முதல் நபருக்கும் ஒரு ஜீப் கொடுக்க போகிறாங்க. சிறந்த மாடுபிடி வீரர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய அந்த 2வது நபருக்கும், சிறந்த காளை அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய அந்த 2வது காளைக்கும் பார்த்தீங்கன்னா, இ ஸ்கூட்டர் அதாவது அந்த எலக்ட்ரிக் பைக் வந்து கொடுக்க போகிறாங்க. சிறந்த காளை அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய அந்த 3வது காளைக்கும், சிறந்த மாடுபிடி வீரர் அப்படின்னு தேர்வு செய்யக்கூடிய அந்த 3வது நபருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 1 பவுன் அப்படி இல்லாட்டி 2 பவுன் தகவல் காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. மறக்காமல் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்.